அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற டைட்டில் வந்து கேள்வி பதில்கள். இது இஸ் மோர் ஆஃப் அ டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும் நம்மகிட்ட. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்ல, மேல் பி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீயாக பேசலாம். முதல்ல வந்து இந்த ஒருத்தர் கேட்டிருக்காங்க, என்லைட்டன்மெண்ட் என்றால் என்ன அப்படின்னு. அவங்க இந்த இதில் ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இப்போ அப்படி எதாவது இருந்தால் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி எஸ் ஆகுது சாட்டில் போடுங்க, அப்போ தெரியும். சரி, அவங்க கேள்விக்கு இப்போ உங்களுடைய பதில் என்ன நீங்க சொல்லுங்க. ஏன் இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல இப்போ அட்டன் பண்றோம், நிறைய பேர் அட்டன் பண்றீங்க. ஓகே, உமையராஜா நான் மீட் பண்றேன். நீங்க அன்மீட் பண்ணிக்கங்க உமையராஜா. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? பேசுங்க, நீங்க பேசுறது கேட்கல. நீங்க இயர்போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டு பேசுங்க, கேட்கும். நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. உமையராஜா ஏன் உங்க பேசுறது கேட்கல தெரியல. சரி, அவர் ஆடியோ வர்ற வரைக்கும் மற்றவங்க என்லைட்டன்மெண்ட் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை பத்தி நம்ம பேசலாம். பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் உமையராஜா மெசேஜாக போடலாம். உங்களுக்கு நீங்க பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும், பட் பேசுறது வரலன்னா மெசேஜா போட்டு விடுங்க. கம்பராஜன் ஐயா பதில் சொல்ல விரும்புறாங்க. வாங்க ஐயா, வாங்க ஐயா, நீங்க பேசுங்க. வணக்கம். நல்லா இருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் அவங்களா புரிஞ்சு வச்சிருக்காங்க ரொம்ப நாளாவே. சரி, ஒவ்வொருத்தரும் வந்து ஞானமுடைகள் வந்து நம்மளுக்கு இந்த துறையில் இருக்கிற நிறைய புண்ணியம் செய்யணும், நிறைய கோயிலுக்கு போகணும். ஆளாளுக்கு அவங்க அவங்க ஒவ்வொரு நேரிலும் வாழ்ந்துருக்காங்க அது என்னன்னு தெரியாமலே. ஆனா நம்மளுடைய புரியல் ஐயா சொல்றது வந்து மனதை இயற்கையான இயக்கத்தை அதுவா நடந்துட்டு அதை அறிவு கொண்டு செய்ய முடியாது, மனதை கட்டுப்படுத்த முடியாது, மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வர முடியாது. அதை வந்து புரிந்து கொள்ளணும், அதை வந்து அதன் போக்கு தாட்டை அப்படியே இருக்கணும், தேவையான சிந்தனையாக எடுத்து தேவையான புறத்துக்கு பயன்படுத்தணும். அதான் மனதை வந்து கள்ளங்கப்படாமற்ற நிலையில குழந்தைத்தன்மையா வைத்துக்கணும் அப்படிங்கறதான் நம்ம ஐயா விடுதலை முக்கிய நிலைத்தன்மைன்னு சொல்றாங்க. ஆனா இது பல பேர் பல ஏதாவது மனசை கட்டுப்படுத்திடுறேன், நான் மனமே இல்லாம இருக்கேன், இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஆங்கிள் இருக்காங்க. அது வந்து எல்லா ஆன்மீக அமைப்புலையும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆன்மீக அமைப்புல அந்த 60 வயசுல நான் போயிட்டு வந்திருக்கேன். நம்ம பகவத்பாவையில இருக்கிற மாதிரி சிம்பிளாவும் சரி உண்மையும் இல்லை, உண்மையை வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும்,
அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இதுதான் என்லைட்டன்மெண்ட்னு அவங்களுக்கு கேட்டவங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஒன்று ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா ஆன்மீகங்கிற இதில் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே வியாபாரம் ஆகிட்டாங்க, ரொம்ப மோசமாக போயிட்டு ஆன்மீகம், சாதகம், குறி சொல்றது, அப்புறம் வந்து இந்த வாக்கு அருள் வாக்கு சொல்றது, இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டுருக்கோம் ரொம்ப நாளாகவே. அது வந்து ரொம்ப வந்து ஏன்னா எத்த தின்னா பித்தம் தெரியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதை செஞ்சால் நமக்கு சரியாகணும்னு தெரியாமல் அவதிப்பட்டு ரொம்ப போய் மாட்டிக்கிட்டோம். நம்ம அந்த புரிதல் வந்த பிறகுதான் எதுவுமே செய்ய வேண்டாம், நீ புறத்துல உன்னுடைய அறிவை பயன்படுத்தி உலகத்தையே சேர்த்தா செம்மையா செய்யு, அகத்தை பொறுத்தவரை ஒன்றும் பண்ண இயலாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இதில் உள்ள எளிமை தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய கேள்விக்குரிய ரொம்ப பேரை வந்து இதுதானா இதானான்னு கவலைப்பட வைக்கிறது. ஆனால் உண்மை இல்லை, உண்மை எப்போது எளிமையாக இருக்குங்கிறத ஐயா சொல்லியிருக்காங்க, அதுதான் உண்மையும் கூட. அதனால நம்ம வந்து மனதை வந்து ஒரு காலம் அறிவு வந்து எந்த விதமான மாறுதலுக்கும் எந்த விதமான மாற்றத்திற்கும் எந்த விதமான கட்டுக்கும் கொண்டு வர முடியாதுங்கிறத மிக தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அதுதான் ஞானம். சரியா, ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நன்றியா. ஆமாம், நன்றி நன்றியா. நான் உங்களை மீட் பண்ணுறேன். வேற யாராவது கமெண்ட் பண்ண விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அவருடைய கேள்விக்கு ஞானம் என்றால் என்ன அப்படி. சரி, ஐயா சொன்னது தான் வரும், வேற ஒன்றும் அவர்கள் வந்து எல்லா பாயிண்ட்ஸும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. பேசிக்கலாக வந்து அதாவது இந்த ஆன்மீகத்தில் உள்ள வர்றவங்களுக்கு அந்த ஞானம் என்றால் என்ன, முக்தி என்றால் என்ன, ஞானமும் முக்தியும் ஒன்றா, அந்த மாதிரிலாம் ஒரு தெளிவற்ற நிலை இருக்குது. ஸோ அது தெளிவு படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது இது சக்திகள் சம்பந்தப்பட்டதா அப்படின்ட்டு. அதாவது சில ப்ராக்டிஸ்கள் பண்ணும் பொழுது நமக்கு பவர்ஸ் கிடைக்கும், இந்த ஞானத்துக்கும் அந்த சக்திகளுக்கும் சம்பந்தம் இருக்கா? அது உடம்பை விட்டு உடம்பை வெளியே போயிட்டு வர்றது, தண்ணி மேலே நடக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பவர்ஸ் இருக்கிறது ஞானமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. முதல்ல இது தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஹோல் ஒர்க்கிங்கே வந்து ஒரு ஃபிசிக்கல் பாடி நல்லா தெரியுது, மைண்டு நமக்கு நல்லா தெரியுது. இந்த மைண்டு எப்படி வேலை செய்யணும், எப்படி செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஞானம்னா ஒரு தெளிவடைகிற நிலை தான் ஞானம்னு சொல்றேன். அது அந்த மாதிரி தான் வேலை செய்யுது, யாருக்குனாலும் சரி அப்படிதான் வேலை செய்யுது. அந்த மாதிரி தெளிவடைகிறது வந்து ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் வந்து என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு வகுப்பில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணுறோம், ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா மெத்தட் சொல்லி கொடுக்கும்போது நமக்கு புதுசாக ஒரு மெத்தட் புரிஞ்சவுடனே ஓ ஐ வாஸ் என்லைட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த லாங்குவேஜை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த புது மெத்தட், அந்த புது ஞானம் அவருக்கு புரிந்தது அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கே வந்து என்ன எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த ஞானம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம வாழ்க்கை முறைக்கு இது வேண்டியிருக்கு. ஏன் நாங்கள் வாழலையா, இவ்வளவு வருஷம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸில் ஜனங்கள் வாழலையான்னு கொஸ்டின் வருது இல்லையா. ஸோ எல்லாம் வாழ்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம், எப்படியோ ஓட்டுறோம். இப்படி ஓட்டினான்னா நிம்மதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்பமும் சரி துன்பமும் சரி ரெண்டுலையும் தான் குதிரை ஓட்டுறோம் இல்லைங்களா. ஸோ இதை எப்படி ஒரு லெவலில் கொண்டு போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான்
ஞானம், இன்பம் எங்க இருந்து வருது, துன்பம் எங்க இருந்து வருது, ஏன் நாங்க இன்பத்துல மாட்டிக்கிறோம், துன்பத்துல மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு பெறுகிற நிலைதான் ஞானம், என்லைட்டன்மெண்ட். இது ரொம்ப கஷ்டமா அப்படின்னா இல்லை. ஒரு ஸ்கூல் மாணவனால கூட நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஐயா வந்து சயின்டிஃபிக் வேயா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கோச் இது இருக்கு நம்ம யூடியூப்ல இருக்கு. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்க இது புரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஞானம்ங்கிறது நமது மனது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு, எப்படி நம்ம ரெண்டு பகுதியா இது அதுலேயும் கொஞ்சம் ஃபர்தராக சொல்ல போனோம்னா, மனசு ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் மனசனுடைய செயல்பாட்டை. ஒன்று வந்து தானாக செயல்படக்கூடிய பகுதி, இன்னொன்று வந்து நம்மளாக செயல்படணும். அது என்ன தானாக செயல் பண்ணக்கூடிய பகுதினா, நமக்கு வருகின்ற கோபதாபங்கள், உணர்ச்சிகள் அதெல்லாம் வர்றது ஒரு சைடு. நம்ம டிசைட் பண்ணி பண்ணுறது வந்து அது இன்னொரு சைடு, அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. கோபதாபங்கள் அதெல்லாம் வர்றது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இந்த கண்ட்ரோல் பண்ற அறிவான ஏரியா வந்து பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்கு. இன்டர்நேஷனல்லே பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கு. இப்ப வந்து ஜனங்க வந்து ஆகாயத்துல எங்கேயோ எல்லாம் போயிட்டு வர்றாங்க, அந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கு. அதெல்லாம் அறிவு பண்ற வேலை. இந்த அறிவானத அந்த உணர்ச்சிகள், அதாவது ஆட்டோமேட்டிக்காக வர்றதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டு உள்ளுக்குள்ள தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இவ்வளவுதான், இதுதான் என்லைட்டன்மெண்ட். இது புரிஞ்சாச்சுன்னா நமக்கு வந்து வாழ்க்கை முறை வந்து கஷ்டமில்லாம இருக்கும், சுமூத்தா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து என்லைட்டன்மெண்ட் அப்படின்ட்டு பேர். ஏன் உமையராஜா வந்து அவர் எழுதியிருக்காரு, எனது பெயர் உமையராஜா, திருநெல்வேலியின் மேலப்பாளையம் பகுதியில் வசிக்கிறேன். காகபுஜண்டர் மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி, வள்ளல் பெருமான் போன்றவர்கள் அருளிய அத்வைதம் மற்றும் அழிவற்ற நிலையை நோக்கிய வாழ்வு முறையில் பயணிக்கிறேன். வேதாத்திரிய குருகுல கல்வி பயிலகம் என துவங்கி ஒழுக்க பழக்க வழக்க பண்பாட்டு கல்வி எனும் கல்வியை அரசு அங்கீகாரம் பெற்று உலகளாவிய நண்பர்கள் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு எனும் என்ஜிஓ அமைப்பினை நிறுவி வழங்கி வருகிறோம். என்லைட்டன் என்பது பற்றி அரியணை வினா எழுப்பினேன் எனது எண். ஸோ இவங்க தான் இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா இப்போ இப்போ உங்ககிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், நீங்கள் வந்து அது ப்ராக்டிஸ் பண்ண எந்த மெத்தட்னாலும் சரி, இவரது இல்லை வேற எவருதுனாலும் சரி, அல்டிமேட்டாக அவங்க எல்லாருமே சொல்ற கோல் வந்து ஒன்று தான். இந்த இதில் வந்து கோல் ஒன்றும் மாற்றம் கிடையாது, கோல் ஒன்று தான். ஸோ இவர் இதில் என்ன பகவத் ஐயாவுடைய மெத்தடில் என்னன்னா, ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. இதை தான் காலையில் சாயந்தரம் இதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண புரிதல் இருந்தால் போதும். அது என்ன சாதாரண புரிதல்னா, ஒரு பள்ளி மாணவன் ஒரு பிளஸ் டூ படிக்கிற பையனுக்கு எவ்வளவு அறிவு வேணுமோ அவ்வளவு அறிவு இருந்தால் போதும், அது வந்து மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுவிடும். அந்த புரிதல் இருந்தாலே ஞானம் என்றால் என்ன அப்படின்னு. அப்புறம் ஞானம்ங்கிற ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த விடுதலை அப்படிங்கிறதுக்கு, ஏற்கனவே நம்ம விடுதலையில தான் இருக்கிறோம். அந்த விடுதலை இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த ஞானம் சொல்ற பேரு. இப்போ உங்களுக்கு ஐயாவுடைய வீடியோஸ்களை புக்ஸுகளை கொஞ்சம் நீங்க படிச்சீங்கன்னா வச்சுங்க, நீங்க எந்த மெத்தட்ல ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை விட்டு நாங்க யாரையுமே வெளியே வர சொல்றதில்லை. நீங்க எந்த மெத்தட்ல ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பண்ணுங்க, என்ன பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. இதுக்கு கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா பார்க்கும் பொழுது
உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுவிடும். உங்களுக்கு வேணும்னா சில புக்ஸ் அனுப்புறேன், உங்க நம்பரை நான் நோட் பண்ணிக்கிறேன். 9976245021. உங்களுக்கு சில வீடியோஸோ சில புக்ஸுகளை சிம்பிள் புக்ஸுகளை அனுப்புகிறேன். ஐயாவுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை முறைக்கு இது பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டுருப்போம். ஏன்னா அந்த பிரச்சனைகளை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதுதான் முக்கியமானது. சரி, வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஆர் வீல் ஒரு டிஸ்கஷன் மாதிரியே வச்சுக்கலாம், ஏதாவது கேட்டு அது கேட்டுறாப்புல கூட டிஸ்கஷன் வச்சுக்கலாம். சரி, இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நம்ம சேனலில். ஏன்னா அந்த டிஸ்கஷன், அவருடைய கேள்வியை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு வரக்கூடியது தான். நம்ம சப்போஸ் ஐயாவுடைய புக்ஸை படித்தோ ஐயாவுடைய வீடியோஸ்களையும் பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த டவுட்டு வருது. அதை நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஐ திங்க் உங்களால் படிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நானும் படிக்கிறேன். அது லெஃப்ட்ல படிக்கிறார் பாருங்க. அகத்தில் ஏற்படுகிற பயம், வருத்தம், கவலை, கோபம் போன்ற மன உணர்வுகளோடு போராடும் போது மீண்டும் மீண்டும் அது தொடரும். இதை நம்ம நிறைய இடத்துல சொல்றோம். போராடும் பொழுது திருப்பி ஜாஸ்தி தான் ஆகும் அப்படின்றாரு. அப்புறம் கண்டினியூ பண்றாரு அவருடைய கேள்வி. அதே போல மகிழ்ச்சி, ஆனந்தம், அதாவது அதெல்லாம் நெகட்டிவ், இதெல்லாம் பாசிட்டிவ். மகிழ்ச்சி, ஆனந்தம் போன்ற மன உணர்வுகளை மீண்டும் மீண்டும் வேண்டும் என எண்ணும் போது அது தொடர வேண்டியது தானே அப்படின்னு கேட்கிறாரு. நெகட்டிவ்க்கு மட்டும் ஜாஸ்தி ஆகுது, இங்கே ஜாஸ்தியாக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதே கேள்வி சுருக்கமாக இந்த பக்கம் போட்டிருக்காரு. பய உணர்வை நிர்வாகம் செய்தால் நம்மை விட்டு போகாமல் தொடரும் எங்கள். மகிழ்ச்சி உணர்வை நிர்வாகம் செய்தால் நம்மை விட்டு போகாமல் தொடருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ திங்க் உங்களால் இது படிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அவருடைய கேள்வியோட சுருக்கம் இதுதான். அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸுகள்லாம் வர்றது, இந்த கோபம், பயம் அதெல்லாம் வரும்போது அதை நம்ம நிர்வாகம் பண்ண போனோம்னா நமக்கு அது ஜாஸ்தி தான் ஆகுது அப்படின்ட்டு இருக்கும் பொழுது, அதே மாதிரி பாசிட்டிவ் ஆனந்தம் அது இதெல்லாம் பண்ணும் பொழுது அதுவும் ஜாஸ்தி ஆகணுமே, லாஜிக் ஒன்று தானே அப்படின்னு கேட்குறாரு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு லாஜிக். ஸோ இதுக்கு என்ன பதில் இருக்கலாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். கம்பராஜன் ஐயா பதில் சொல்ல வரப்படுறாங்க. கம்பராஜன் ஐயா, உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா சொல்ற கேள்வி வந்து நம்ம நெகட்டிவ், அதாவது கோபமும் அந்த வருத்தம்லாம் அதோட போறதுப்ப தொடருங்கிறது உண்மைதான். அதே மாதிரி மகிழ்ச்சியும் ஏன் தொடரலன்னு கேட்குறப்ப, மகிழ்ச்சி நம்மளை நீடிக்கணுங்கிற இன்ப நாட்டத்தில் திரும்ப வந்து நம்ம அந்த மகிழ்ச்சியை வந்து ஏற்றுக்கிறோம். மகிழ்ச்சி முடிஞ்சோன்னா அதுவும் ஒரு தாட்டு தான். ஆனால் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதை நம்ம பிடிச்சி வச்சு அதுக்கு உயிர் உண்டாக்குறோம். ஆனால் மகிழ்ச்சி வந்து அப்படி இல்லை.
மகிழ்ச்சி வந்துட்டு போயிருது, அந்த மகிழ்ச்சியை வந்து ஒரு இன்ப நாட்டமாக எடுத்துக்கிட்டு விட்டுறோம், இங்கே விடாமல் போராடுறோம், அதுதான் விட்டுறதுனால அது போயிருது. கோபம் மற்றதெல்லாம் விடாம வந்து போராடிக்கிட்டே இருக்கும், அது வந்து மகிழ்ச்சியை ஏற்றுக்கிட்டு அந்த மனநிலையில ஏற்றுக்கிட்டவுடனே அது தன்னால் போயிடுது, இன்ப நாட்டத்தை முடிஞ்சிருது. அது எல்லாமே சில நேரத்தில் போகக்கூடியதுதான், மகிழ்ச்சியும் போகுது துக்கமும் போய் போயிட்டு தான் இருக்கு. போறவுகளை வந்து நம்ம இழுத்து வச்சு பிடிச்சி உயிர் உண்டாக்குறது நம்ம தான், ஆனா ரெண்டு எல்லா உணவும் போயிட்டு தான் இருக்கு அதுவா, அதான் உண்மை. சரி, நன்றி. வேற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? பரிந்தா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அன்மீட் ஆயிருக்கு. வாய்ஸ் ஒன்றும் வரல. நீங்க பதில் சொல்ல விரும்புனீங்கன்னா கொஞ்சம் ஆன்சரை சொல்லுங்க, நாங்க புரிஞ்சுக்கிறோம். அவங்ககிட்ட இருந்து ஒன்றும் சவுண்டே வரல. நீங்க ஏதாவது இயர்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கலட்டி பதில் சொல்லுங்க, கேட்கும். அவங்க இல்லைன்னு பதில் சொல்லிட்டாங்க, ஸோ நான் மியூட் பண்ணிடுறேன். ஓகே, நன்றி பரிதா. ஸோ வேற யாராவது கமெண்ட் பண்ண விரும்புறீங்களா? வந்திருக்காங்க, பாஸ்கர் வந்திருக்காங்க, மல்லிகா வந்திருக்காங்க. வாங்க பாஸ்கர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க. ஐயா அனுபவனாவே தோன்றி மறையறது தாங்க ஐயா, அது மாதிரி அது இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் தோன்றி மறையறத நம்ம பிடிச்சு வைக்க முயற்சி பண்ணும் போது அங்க ஒரு முரண்பாடு ஏற்படுது. நம்ம துன்பத்துல நம்ம அது கூட போகுது, அதை பிடிச்சு வைக்கும் போது துன்பம் துன்பம் அப்படியே தெரியுது. ஆனா இன்பத்தை வந்து போய்ங்கிறத நம்ம பிடிச்சு வைக்கும் போது அங்க முரண்பாடு ஏற்படும், அந்த முரண்பாடு நமக்கு துன்பமா தான் தெரியும், அங்க இன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா எங்க முரண்பாடாவதோ அங்கதான் மன போராட்டம் இருக்கும். ஏன்னா இன்பம் போயிடுது, போயிடுது நம்ம பிடிச்சு வைக்கும் போது அங்க போராட்டம் வந்து நமக்கு ஏற்படுது, அது நம்ம துன்பமா தான் உணர முடியும். ஆனா துன்பத்துல அதுவும் போது அதை தக்க வைக்க அதை தள்ளத்துக்கு முயற்சி பண்ணும்போது துன்பம் தான் இருக்குது. அங்க வந்து விளைவு முதலில் துன்பம் இருக்கு, அதோடைய விளைவாகவும் துன்பம் தான் ஏற்படுது. இதுல முதல் இன்பமா இருக்கிறது அதை தக்க வைக்க முயற்சி போது துன்பமா தெரியுது, அது முரண்பாடு ஏற்படுறதுனால துன்பம் வருதுங்க ஐயா. அங்க இன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஐயா. ஏன்னா நம்ம இணக்கமா போகும்போது, அதாவது அத எது நிர்வாகம் பண்ணாத போது தான் அது நமக்கு ஒரு வேளை இன்பமாக கூட தெரியலாம். ஆனா அத நம்ம ஓரத்தை பிடிச்சு வைக்கும், அது கூட சண்டை போடுறோம், ஓடுறத அங்க பிடிச்சு சண்டை போடுறதுனால அங்க துன்பம் தான் ஏற்படும். இன்பம் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஐயா, அத இன்பம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க சண்டை போடுற இடங்க ஐயா, சண்டை போட்டுன்னு வரும், போறது நிற்கிறது சண்டை போடுறதுனால அங்க சிக்கல் முரண்பாடு ஏற்பட்டு துன்பமா தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நன்றி பாஸ்கர், நான் உங்களை மீட் பண்றேன். மல்லிகா நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்க, வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே, எல்லா உணர்வுகளும் எல்லா எண்ணங்களும் எல்லா உணர்வுமே நம்மளுக்கு வந்து நம்ம மனசே வந்து அலை அலையா வர்றது போறதுதான் அலை இயக்கம், மனசே ஒரு அலை இயக்கம் தான். அத வந்து துன்பமா இருந்தா அந்த துன்பத்தை நம்ம போகணும், நம்ம கிட்ட நம்மளுக்கு இந்த கோபம் வேணாம் நம்மளுக்கு இந்த கவலை வேணாம்னு போராடும் போது மனசு போராட்டமா, அது ஒரு அந்த இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி வந்து போராட்டமான மனசுதான், அது வருத்தத்துலதான் முடியும். அந்த அலை ஃப்ரீ ஃப்ளோக்கு போக விடுறது இல்லை நம்ம, அப்ப நம்ம எங்க போய் ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி சந்தோஷம் வரும்போது மகிழ்ச்சி வரும்போது இந்த மகிழ்ச்சி நம்ம கிட்ட இது இருக்கட்டும் அப்படின்னு தக்க வைக்க நினைச்சோம்னா அதுவுமே தப்புதான். அதனால பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு உணர்வுமே அது மனசு போற போக்குல அதை விட்டுறணும். இந்த அறிவு போய் குறுக்கிட்டு அதை போய் தடுத்து நிறுத்தினாவே அந்த இடத்துல நம்மளுக்கு போராட்டம் தான் வரும். அதனால ரெண்டும்
ஃப்ளோவா ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டு ஃப்ரீ ஃப்ளோவா போற போக விடுறது, அதன் போக்குல போக விடுறது தான் ஞானம். ஓகே, ஸோ நன்றி பார்ட்டிசிபேஷனுக்கு. ஸோ வேற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? ஏழுமலை சென்னை வாங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. இந்த கேள்விக்கு வந்து சுருக்கமா பதில் சொல்றேன். முரண்படுதல், ஏற்றுக்கொள்ளுதல், ரெண்டு. நம்ம இன்பம் வரும்போது ஏத்துக்கிறோம், துன்பம் வரும்போது முரண்படுறோம். இப்போ இன்பம் வரும்போது ஏற்றுக்கொண்டாலும் அதுவும் கடந்து செல்லும், துன்பம் வரும்போது அது கூட முரண்படுவது மட்டும் இல்லாமல் போராடுகிறோம், அதனால் அது நிற்கப்படுகிறது. அவ்வளவுதான் ஐயா. அது அவரும் ஒத்துக்கிறாரு, கவலை பயம் வரும்பொழுது, இன்பம் வரும்பொழுது அதே மாதிரி போராடும் பொழுது நிக்கணுமே, நிர்வாகம் பொழுது அப்படி. எல்லா உணர்வுகளும் தோன்றி மறையக்கூடியது ஐயா, அது மகிழ்ச்சி ஆனாலும் சரி, துன்பமானாலும் சரி, இன்பமான எதுவா இருந்தாலும் அது கூட நம்ம முரண்படும் போது அது நிக்குது. இப்ப மகிழ்ச்சி வரும்பொழுது முரண்படல, ஏத்துக்கிறோம், அது மட்டும் ரொம்ப நேரம் நிக்காது, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கு, அதுவும் அதே வினாடிதான் வந்துட்டு போவோம். அவ்வளவுதான் ஐயா, இது ஐயா ஐயா சொன்னது இதுதான். நன்றி பரிதா, வாங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. நான் மீட் பண்ணிருக்கேன், பேசுங்க. அனுபவிக்கிறோம், அந்த நிகழ்வுலயே நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுனால அது வேணும்னு அதை விட்டு கடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு புரிய வருது. அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சோம் இவ்வளவு நேரம், அந்த ஸ்பாட்லயே நம்ம அனுபவிக்கிறோம். துன்பம் வந்து அந்த செகண்ட்ல நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் நடக்குது அப்படின்னா, அது கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு இன்ஸ்டன்ட் நடந்ததே நம்மளுடைய அறிவுக்கு வருது. அந்த இடத்துல ஒரு விபத்து மாதிரிதான் இருக்குது, ஏதோ எந்த ஒரு இன்ஸ்டன்ட் நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு விபத்து தான். அதை கடந்து வரும்போது அந்த கடந்த காலத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் அந்த எண்ணத்துக்கு நம்ம வந்து துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இப்ப நடந்திருக்குது அப்படிங்கறது அதுக்கப்புறம் தான் துன்பமா வருது. அதை திருப்பி திருப்பி அந்த வழி வந்து ஒண்ணு ஏதாவது ஒரு வழி நம்மளுக்கு யாராவது ஒரு காயப்படுத்தி இருந்தாலோ, இல்ல ஒரு இன்ஸ்டன்ட்ல உடம்புல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்திருந்தாலோ, அந்த அந்த வழி வந்து தொடர்ந்து நம்மளுக்குள்ள வந்து அது மறுபடியும் மறுபடியும் அது அது ரிப்ளை ஆயிட்டே இருக்கு. அதாவது என்ன சொல்றது, பதிஞ்சது நம்மளுக்குள்ள அது ரிஃப்ளெக்ஷன் பண்ணிட்டே இருக்கு. இதுதான் வந்து என்னுடைய புரிதல். அதனாலதான் அந்த அந்த இன்பத்தை நம்ம திருப்பி திருப்பி நினைக்கிறது கிடையாது, அது ஸ்பாட்லயே நம்ம அனுபவிக்கிறோம். அவ்வளவுதாங்க சார். நன்றி நன்றி, வணக்கம். வேற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? சரி, எல்லாரும் கரெக்டாக தான் சொன்னீங்க, அதில் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் டவுன் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வேவு. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மனதின் செயல்பாடு, அதிலிருந்து தான் இந்த விஷயத்தை பார்க்குறோம். ஐயா பாஸ்கர் ஐயா கமெண்ட் போட்டிருக்காரு, முரண்படுதலே துன்பம், இன்பத்தை தக்க வைக்க முயற்சியை முரண்பாடு துன்பம் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ பேசிக்கலாக இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ இந்த கேள்விக்கு என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, மனதின் செயல்பாடை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு சின்ன ஐடியா. அப்போ இந்த கேள்விக்கு அவருடைய பதில் புரிஞ்சு போயிடும். அவர் அவருடைய கேள்வி என்னன்னா, கெட்டதோட வந்து முரண்பாடு ஏற்பட்டதுன்னா கண்டினியூ ஆகுதுன்னு சொல்றீங்க, நல்லதை நிர்வாகம் பண்ணதுன்னா ஜாஸ்தி ஆகலையே அப்படின்னு அவர் கேட்கறது வந்து லாஜிக்கலா தான் இருக்கு, அதுல ஒன்றும் கம்மி கிடையாது.
இதுக்கு எப்படி இருக்கீங்களோ இதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கணுமே அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இதுக்கு மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும். சரி, இதில் அல்டிமேட்டா ஆன்சர் எல்லாரும் சொன்னது ஒன்று தான், அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரிஞ்சல, அதில் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் வேற ஒன்றும் இல்லை. இப்போ மனசை வந்து நாலு பகுதியாக பிரித்து வேற போட்டிருக்கேன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு. இந்த சித்தத்திலிருந்து தான் நமக்கு வேண்டிய உணர்ச்சிகள், இன்பம், துன்பம், கவலை, பயம் எல்லாமே வர்றது அங்கிருந்து தான். அது எங்கிருந்து வருது, எதனால வருதுன்னா நம்ம புத்தி டிசைட் பண்ணுறது இல்லையா, அது எதனால் அதுலேருந்து சூட்டபுளாக வருது. ஸோ இந்த கேம், இந்த ரெண்டுதுலேருந்து தான் இந்த கேமே நடக்கும் ஆச்சுங்களா. ஸோ இதே ஒரு சின்ன படமாக போட்டு அந்த படத்துலேருந்து டிஸ்கஸ் பண்ணுவோமே. அந்த பிக்சர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது மனதின் செயல்பாடு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆர் நான் சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ வந்து இந்த கேம் இப்போ நம்ம பேசுறது இந்த ரெண்டு பாக்ஸ், இந்த ப்ளூ கிரீன் பாக்ஸுக்குள்ள தான் நம்ம பேசுகிறோம். இந்த புத்தியானது அஞ்சு சென்சஸ் இருக்கு நமக்கு, ஐந்து கண், காது, மூக்கு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபைவ் சென்சஸ் என்ன, ஐந்து புலன்கள். இந்த வழியாக இன்புட் வருது, ப்ளஸ் நம்ம மெமரி, பாஸ்ட்லேருந்து நடந்ததை பற்றிய ஒரு மெமரி வருது. இதெல்லாம் சேர்த்து இது ஒரு டிசைட் பண்ணுது. அந்த டிசைட் பண்ண உடனே இந்த சித்தத்திலிருந்து அதுக்கு சூட்டபுளாக அதுக்கு ஒரு உணர்ச்சியை கொடுக்கும். இது எப்படி டிசைட் பண்ணுதோ அதுக்கு எத்தாப்பில் கொடுக்கும். இது வந்து ஃபண்டமெண்டல் ரூல் ஒன். யாருக்கும் சரி, எங்கே பறந்துருந்தாலும் சரி, ரூல் இது தான். அஞ்சு சென்ஸ் ப்ளஸ் மெமரியிலேருந்து உள்ளே வரும். அப்படி வந்தாச்சுன்னா இது வந்து டிசைட் பண்ணுவாங்க. அந்த டிசைட் பண்ணுறது சூட்டபுளாக இங்கேருந்து ஒரு இமோஷன் வரும். சரி, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஈவெண்ட் பார்ப்போமே. இப்போ ஒரு இன்புட் வருது, அவர்தை பார்த்தது அவருக்கு பிடிக்கலை. பிடிக்காதது வந்ததுன்னா இங்கே என்ன வரும், ஒரு கவலையோ ஒரு பயமோ அந்த மாதிரி தான் வரும். அது பிடிக்காதது வந்ததுன்னா அந்த மாதிரி ஏன் அது வருது, அது வந்தால் தான் அது இங்கே வந்து இதை பார்க்கறத வந்து விரட்டி விட முயற்சி எடுக்கிறதுக்காக அது வருது. உதாரணத்துக்கு அவன் ஏதோ தூரத்தில் ஒரு பாம்பு பார்த்தான்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த பாம்பு பார்த்த உடனே இங்கே ஒரு பயம் வருது. இந்த பயம் வந்த உடனே அந்த இமீடியட்டாக அந்த இடத்துலேருந்து தள்ளி போகணும், ஆறு குச்சியை வச்சு குத்தி தூக்கி போடணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்காக, அவனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக தூக்கி விடுறதுக்கு வருது. இது சிச்சுவேஷன். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இங்க வந்து அந்த புத்திவானது எனக்கு பயம் வேண்டாம் அப்படின்னு அந்த புத்தி டிசைட் பண்ணதுன்னா இங்க இருந்து என்ன வரும் சித்தத்திலிருந்து? இது இங்க இருக்கிறத நகர்த்துறதுக்கு, தூக்கி போடுறதுக்கு இங்க இருந்து வர்றது பயம். ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கு, பயம் வேணான்றது. ஸோ பயம் வேணாது, தூக்கி போடுறதுக்கு என்ன வரும், இங்க இருந்து பயம் தான் வரும். ஸோ அதான் சொல்றது, நம்ம முரண்பாட படக்கூடாது அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா. இதுதான் நடக்குது, நம்ம இதை வச்சுட்டு ஆக்டிவிட்டி பண்றதுக்காக வருது. நம்ம இங்க போட்ட உடனே இங்க இருந்து இங்க பயம் வேணாம்னு சொல்லும்போது திருப்பி இங்க இருந்து சப்ளை பண்ணக்கூடியது பயம்தான் ஆச்சுங்களா. இது வந்து ஒரு நெகட்டிவ் சைடு. இப்போ இதே இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு என்னன்னு பார்ப்போம். ஒரு இன்பம், இதே மாதிரி இந்த அஞ்சு சென்சஸ்லையும் மெமரியையும் பார்த்து அவருக்கு ஒரு இன்பமான ஃபீலிங் வந்துருச்சு.
இன்பமான ஃபீலிங் எங்க இருந்து வந்தது? எகைன் சித்தத்துல இருந்து தான் வருது. அவரு ஏதோ ஃப்ரெண்டுகளை பார்த்தாரோ இல்ல ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிட்டாரோ எப்படியாவது இருக்கலாம். பார்த்த உடனே அவருக்கு அது பிடிச்சிருக்கு, பிடிச்ச உடனே இங்க இருந்து வர்றது இன்பம் ஆச்சுங்களா. அது வரைக்கும் எல்லாருக்கும் காமம். அவர் அந்த இன்பத்தை நீட்டிக்கணும் அப்படின்னு இஷ்டப்படுற அங்க வந்த இன்பத்தை நீட்டணும்னா இங்க என்ன, இங்க இருந்து என்ன வரும்? இந்த கிரீன்ல இருந்து சித்தத்துல இருந்து அங்கிருந்து ஒரு உணர்ச்சி வந்தா தானே அது வேலை செய்யும். இங்க எடுக்கிற டிசிஷனுக்கு அது வேலை செய்யும். ஸோ எனக்கு வந்து இன்பம் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு அவர் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார்னா இங்கிருந்து வரக்கூடியது ஆசை. ஸோ இங்கிருந்து வந்த ஆசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஸ்டெப் அவருக்கு அச்சீவ்மெண்ட் வரணும்ல. ஆசை வந்த உடனே அடுத்து ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைச்சானா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆசை வந்து அவரால் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அவருக்கு பிரச்சனைகள். இப்படித்தான் அதாவது அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அதாவது இங்க இங்க டெசிஷன் என்ன எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இங்க இருந்து நமக்கு சப்ளை ஆகும் போது. ஏன்னா அதுக்கு இங்க வேணாம்னு சொன்னா இங்க இருந்து வரக்கூடியது அதே பயம்தான். நமக்கு இன்பம் சொல்லும் பொழுது இங்க இருந்து ஆசை வரும், ஆசைனால நம்ம அதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு ஃபீலிங் வரணும். அப்படி அச்சீவ் பண்ண முடியலை, ஏன்னா திருப்பியும் ஆசை தான் ஓடிச்சுன்னா அப்போ பிரச்சனை தான் இருக்கும். வெறும் ஆசையா ஓடிட்டு இருக்கோம், அச்சீவ்மெண்ட் பண்ணலன்னா அப்புறம் ஒரு வருத்தம் வர ஆரம்பிச்சிடும், நான் நினைச்சேன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் வரும். இதுதான் அந்த எல்லாரும் இதே தான் சொன்னீங்க, ஒன்றும் குறைபாடு இல்லை. ஆனால் இது ஒரு ஒரு ஸ்டெப்பில் ஒரு சிங்கிள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு எக்ஸ்பிளைன் ஒரு படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அந்த கேள்வி கேட்டவருக்கு இதை பார்த்தான்னா அவருக்கு கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம மெயின் ஸ்கிரீனுக்கு வந்துட்டோம். ஸோ இது இப்போ நான் ப்ரொஜெக்ட் பண்ணதை பத்தி ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும்னா இப்போ நம்ம அதை பத்தி பேசலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேள்விகள் நீங்க கேட்கலாம். ரெண்டு கேள்வி பார்த்தோம். முதல்ல வந்து என்லைட்டன்மெண்ட் என்றால் என்ன அப்படின்னு ஒருத்தர் விளக்கமா கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தோம். ரெண்டாவது வந்து இன்னொருத்தர் உணர்ச்சிகள் பத்தி ஒன்று கேட்டிருந்தாங்க கேள்வி. ஸோ அதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நல்ல வியூஸும் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. வேறு யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? அதாவது எனிதிங் இன் ஜென்ரல் உங்களுக்கு என்ன கேள்விகள் தோணுதோ கேட்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மல்லிகா அவங்க வந்திருக்காங்க, நான் மீட் பண்ணியிருக்கேன். நிறைய மாற்றம் பார்த்தாச்சு மல்லிகா மேடம் உங்க முதலில் வந்த புதுசுல இருந்து இப்போ நிறைய மாற்றம் பார்த்தாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நிர்பந்தம், நம்மளுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு அந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி பாக்குற மனநிலையில கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டோம் நம்ம. இப்போ ஒரு
ஒரு விஷயம் வந்து நிர்பந்தி நம்ம நம்ம மேல நிர்பந்தப்படுத்துறாங்க. அது வந்து அதனால வர்ற நன்மை தீமையே, அதனால இது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியுது. அதை எடுத்து சொல்லும் போதும் நம்மளுக்கு ரொம்ப குடும்ப உறுப்பினரே நிர்பந்தம் பண்ணும் போது அது எப்படி நம்ம வந்து பராமரிக்கிறது? அவங்களுக்கு மனசு கஷ்டம் பண்ணக்கூடாது, ஆனா அந்த செயலும் நடக்க கூடாது. அவங்களுக்கு அது சொல்லும் போது அவங்க சங்கடப்படுவாங்கன்னு அப்படி ஒரு இது வருது. அதனால அத கடத்த வேண்டியதா இருக்குது. இந்த செயலை வந்து கொஞ்சம் கடத்துறேன் நானு, பாக்கலாம் அப்படின்ற மாதிரி நாள் கடத்துறேன். இருந்தாலும் ஒரு முடிவு வரணும், ஆனா அந்த செயல் செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு செயல் அது. அப்ப எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு கொஞ்சம். இப்ப இது வந்து இப்ப நீங்க பேசுறது என்னன்னா, ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு. பேசிக்கலா நீங்க கேட்டது இதுதான், ஒரு ஒரு பர்டிகுலர் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு. அந்த பிரச்சனையானது கவனிச்சு பார்க்கும் பொழுது ரெண்டு பங்கா பிரிக்கலாம் நம்ம. ஒண்ணு அகப்பிரச்சனை, இன்னொன்று வந்து புறப்பிரச்சனை. அகப்பிரச்சனையில வந்து அந்த புறத்துல இருக்கிற பிரச்சனையினால நமக்கு ஒரு வருத்தம், ஒரு டென்ஷன், ஒரு பயம், ஒரு வேண்டாத உணர்ச்சிகள் வரும், தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை, அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா ரெண்டாவது வந்து புறத்துல வந்து மேனேஜ் பண்ணணும். இப்போ மேனேஜ் பண்றதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் மெத்தட் இருக்கான்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கங்க அங்கங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சூட்டபிளா அவங்களுக்கு ஏத்தாப்புல பண்ணலாம். அதாவது அது அவங்களுக்கு வேரியஸ் லெவல்ஸை பொறுத்து. ஏன்னா ஒரு மாதிரியா வீட்டு குழந்தைகள் ஆர் வீட்டு எல்லாம் வச்சுக்கீங்களேன், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்ல வேண்டியது, நான் இவர் வடிவேலு டயலாக் வச்சாலே உங்களுக்கு பாதிக்கு மேல ப்ராப்ளம் சாம்பாங்க. வடிவேலு ஜோக்ஸ் எல்லாம் கேட்டா இருக்கும்போது அவரு நிறைய விஷயத்த அந்த ஜோக்ல சொல்லி முடிச்சுருவாரு. ஆமா, நீ சொல்றது இதுவும் ஒன்னாத்தான் இருக்குன்னா அவங்களும் குறைஞ்சிருவாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வடிவேல் அந்த அந்த சிறு சிறு ஒரு இதுல வருது போடுறதுதான் போடுவான். அது பிராக்டிக்கல் லைஃபுக்கு ரொம்ப ஃபிட் ஆகும். ஆமா ஆமா, அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா அவங்களை கொஞ்சம் இடிக்கும். அது வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதோட கொஞ்சம் அவுட்டர் சர்க்கிளுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் கைண்ட் ஆஃப் திங் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுடைய மெட்டீரியல் அவங்க வந்து கேக்குறாங்க, அந்த மாதிரி கூட வரலாம். உங்களுடைய பணமோ அது கூட வரலாம். அது வந்து நீங்க வந்து சிச்சுவேஷனை வச்சு டாக்டிக்ஸா வச்சு தான் பார்த்து டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும். ஒண்ணு சொல்லுங்க. அகத்துல எனக்கு ஒன்னும் அகத்துல ஒண்ணும் இல்ல சார். புறத்துல என புறத்துலயும் நான் டிசை இப்படி இருக்கா இது கரெக்டா இருக்கும்னு டிசைட் பண்ணியாச்சு. அதனாலதான் சரி அவங்கள இது பண்றதுக்கு அவங்க நிர்பந்தம் பண்ணும் போது நான் அதை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். அதனாலதான் ஐயா மெத்தட் படி சரி ரெண்டு நாள் விட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது கூட ஒரு மெத்தட் தான். காலம் போயாச்சுன்னா அப்புறம் அவங்ககிட்டயே மாற்றம் இருக்கலாம். ஆமா அதுதான் சார். ஆனா சில பேருக்கு வந்து அடிச்சா மூஞ்சியில அடிச்சா அப்புறம் சொல்லுவாங்க அவங்க கேரக்டர், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால உங்க கேரக்டரை மாத்திக்க வேண்டியது இல்ல. விஜய் ஃப்ரம் நாகர்கோயில் வாங்கயா. வாய் சரியா கேட்க மாட்டேங்குது. ஹலோ, கேக்குதியா? பேசுங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்ல, இந்த அகம்புறம் அப்படிங்கறத புரிஞ்சாச்சு. அகத்துல கூட இப்ப ஒரு பெரிய மன அழுத்தங்கள் எல்லாம் இல்ல. அது எண்ணங்கள் என்ன மாதிரி வந்துட்டு போட்டா அப்படிங்கிற ஒரு இது வந்தாச்சு. ஆனாலும் என்ன அறியாமலே இந்த ஓவர் திங்கிங்ல சில நேரம் அப்படியே இருந்துடுறேன். என்ன அறியாமலே ஒரு பகல் கனவு அல்லனா ஒரு அப்படி ஓவர் திங்கிங்ல போகும்போது
அது திடீர் திடீர்னு அந்த புரிஞ்சு சடனா வெளியில வர்றேன். பட் அந்த மாதிரி திங்கிங்ல இருக்கும்போது நான் என்ன உணரணும் இல்லையோ, என்ன சுத்தி உள்ளவங்க டக்குன்னு என்ன பத்தி என்ன பலமா சிந்தனையாவோட இருக்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு என்னுடைய முகத்தை பார்த்தே கேட்டுறாங்க. ஒருவேளை நம்ம அந்த ஓவர் திங்கிங்ல இருக்கும்போது நம்மளுடைய இந்த திங்கிங்குடைய உணர்வுகள் நம்ம முகத்துல காட்டுதோ, அதனாலதான் அவங்க நம்மளே அப்படி கேட்கறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியில வர்றதுக்கும் என்ன செய்யணும்? ரெண்டாவது ஒரு மாதிரி ஒரு மாயை தோற்று, அதாவது எதுவுமே செயல்படல புறத்துல, ஆனா எல்லாமே செஞ்சது மாதிரி ஒரு கற்பனை பகல் கனவோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அது அதுல இருந்து நிஜத்துல நிஜத்தன்மையோட வாழறதுக்கு ஒரு சின்ன இது வேணும். இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப வந்து இப்ப பேசிக்கலா வந்து இப்ப உங்க மைண்ட் இருக்கு, அந்த மைண்ட் வந்து நம்ம அந்த பிக்சர் போட்டோம் பாருங்க, இந்த மனி சித்தம் அகங்காரம், அந்த மனத்தினுடைய வேலையே வேரியஸ் திங்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். அதனுடைய அந்த மைண்டோட போர்ஷன் அப்படிதான் ஒர்க் பண்ணும். அங்க புத்தியானது என்ன வேணுமோ அதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகும். ஆனா அங்கேயே அது சுத்திட்டு இருக்கு, புத்தி வந்து எதுவும் கேட்கல. உங்களுக்கு புத்தி இதை வேணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா கேட்டிருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ அங்க இருந்து அஞ்சு ஆறு ஆப்ஷன்ல வந்து ஒன்னு செலக்ட் பண்ணி புத்தி ரைட் ஆர் ராங்கா டிசைட் பண்ணிட்டு முன்னாடி போயிரும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், அந்த நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆச்சுங்களா? சோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியாம இருந்தது வச்சுக்கோங்க, அது சும்மா இருக்காது, ஏன்னா அதனுடைய வேலையே இதுதான். அது உண்மைதான் ஐயா. எனக்கு என்ன வேணும்னு புறத்துல என்ன வேணும்னு ஒரு ஆசையோ தேடுதலோ அல்ல எதையோ ஒன்னு அடையணுங்கிற ஒரு நோக்கம் இன்னும் இல்ல. அப்போ அப்போ வந்து வேணும், அதாவது இருக்கும், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணணுங்கிறத ஆசை இருக்கும், ஏன்னா அது சரியா வெளியே வந்திருக்காது. அது பண்ண ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரியாம இருக்கலாம். சோ அப்ப நீங்க மற்றவர்களுடைய உதவியை நாடலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, சப்போஸ் நீங்க ஒரு ஒரு சின்னதா ஒர்க் ஷாப், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஒர்க் ஷாப் வைக்கலாம்னு வச்சுக்கீங்க, ஒரு லேத்து ஒரு மில்லிங் மிஷின் வைக்கலாம் அப்படின்னு வச்சீங்கன்னா நினைச்சீங்கன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க லிஸ்ட் எழுதுறீங்க, அப்புறம் ஒருத்தர் போய் கன்சல்ட் பண்றீங்க, சரி இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணோம்னா எப்படி எல்லாம் ஜாப் கிடைக்கும், எவ்வளவு டர்ன் ஓவர் தான், எவ்வளவு லேபர் காஸ்ட் வரும், இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கீங்க, அதே மைண்ட் தான் ஒர்க் பண்ணும், அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும், நிறைய ஐடியாவை கொடுக்கும், ஆனா யூஸ்ஃபுல்லா ஓகே. அது உங்களுக்கு டெஸ்டினேஷன் வேணும், உங்களுக்கு அது நல்ல ஓவர் திங்கிங் வேணும், நீங்க டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு நீங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ண சொல்லுங்க, இத பண்ற அப்படின்னு சொல்லுங்க, அப்ப வந்து எனக்கு இவ்வளவுதான் முடியுது அப்படின்ட்டு, அப்புறம் வந்து நீங்க வெளியே கூட்டி போய் இத பாடுறா இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு ஒளி வரும். அது வேண்டி இருக்கு, அது ஒண்ணும் தவறே கிடையாது, அதை ஒத்துக்கலாம், யூ ஆர் நார்மல் தான். ஓகே, இப்ப இப்ப முக்கியமா நீங்க டிசைட் பண்ணது நீங்க என்ன பண்ணணுங்கிறது. அடுத்து ஜனங்க வந்து இந்த மாதிரி சும்மா உட்காந்து பாத்துட்டு இருந்தானா, அவங்களுடைய வியூஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தா கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அதை பத்தி உங்க அகத்துல வந்து ஒன்னும் பிரச்சனை எடுத்துக்க வேணாம். பட் நீங்க ஒரு டெசிஷன் எடுத்துட்டு வேலை பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா மத்தவங்க கூட அப்ரிசியேட் பண்ணுவாங்க. நீங்க ரெண்டாவது ஒண்ணு கேள்வி கேட்டீங்களா, அது என்னது, மாய தோற்றமா என்னது? அதாவது எதுவுமே செய்யல, ஆனா ஒரு மாதிரி ஒரு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம், இப்போ பணத்தேவை அதிகமா இருக்கு, வேலை ஒரு சரியான இதில் செட் ஆகல, ஆனா வீட்டுக்குள்ளேயோ இல்ல வெளியிலயோ நான் அப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன், அது என்னவோ மனசுல வந்தோம், இது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றமும், அந்த ஒரு கற்பனை பகல் கற்பனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கற்பனையோட ஓட்டத்திலே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து கொஞ்சம் அந்த உங்களுடைய அறிவை வச்சுக்கிட்டு டிசைட் பண்ணுங்க, இப்ப உங்க ஃபேமிலி வந்து ரன் பண்ணணும்,
ஃபியூச்சர் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் வரைக்கும் உங்க குழந்தைகள் இப்படி மூவ் ஆகணும் அப்படிங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு இன்கம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய உங்களுடைய ப்ரெசன்ட் பொசிஷன்ல இருந்து மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது ஒரே நாள்ல நடக்கிறது இல்ல இப்போ கண்டினியூஸா நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்திருக்கு ஆனா கொஞ்சம் கேப் விழுந்து போச்சு அதனால வந்து இந்த ஃபீலிங் வருது அத பத்தி கவலைப்பட வேண்டாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகே 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 இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க என்ன ஆரம்பிக்கலாம் அப்படிங்கற ஒரு பிராடா ஒரு 4-5 இதுல செலக்ட் பண்ணுங்க உங்க உங்க பேரண்ட்ஸ் ஆர் உங்க பண்ற ஏதாவது பிசினஸ் இருந்தா அதுல கூட பண்ணலாம் அது ஒண்ணும் தப்பே கிடையாது அது உங்களுக்கு நிச்சயமா நீங்க ஒரு தடவை கிளீனா டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது ஓகே 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 அப்ப சில நேரம் சில நேரங்கள் தோணும் அப்ப நம்மளை சுற்றி உள்ளவங்களே நம்மளோட சின்ன ஏஜ் பசங்களோ அல்லதுன்னா அவங்க எல்லாம் வந்து கடகடான் டிசிஷன் பண்றாங்க அடுத்தடுத்து ஏதாவது ஒரு லைஃப் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தாட்டோ இல்ல இந்த மாதிரி திங்கிங்கோ வராதா நம்ம தான் இதுல லாக் ஆகி நிக்கமா லாக்கிங் ஆயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் எல்லாம் சில நேரம் வருது அப்ப நம்மள மாதிரி அவங்களுக்கும் அந்த மனநிலைகள் எல்லாம் இருக்காதோ நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு இந்த கிடைச்ச பேட் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது குட் எக்ஸ்பீரியன்ஸோ அதுதான் நம்மள இப்படி இயக்கிக்கிட்டு போகுதோ அவங்களுக்குலாம் அது ஒரு நல்ல ஒரு இதா கிடைச்சதுனாலதான் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில நேரம் கம்பாரிசன் பண்ணி தோணுது இல்ல அது மனசு வந்து அந்த மாதிரிதான் கண்டாபண்ணு ஏதாவது காரணத்தை கட்டி அங்க சுத்த சொல்றது நீங்க உங்க டிசிஷன் இல்லையே டிசிஷன் இருந்தா அது வேலை ஓகே 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 கரெக்ட் யா டிசிஷன் நீங்க கம்பேர் பண்ண தேவையில்லை அந்த டிசிஷனுக்கு என்னால அது ஸ்ட்ராங்கா இன்னும் வர முடிய மாட்டேங்குது அது ஒரு நானும் எப்படியோ ஒரு ஒரு ஸ்டெப் வச்சுட்டு ஒரு டிசிஷன் எடுத்து ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் அது ஒருவேளை லாக்கிங் மணி இல்லை அல்லனா நம்ம இன்னொரு பொசிஷன் ஏஜ் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் 40 ஸோ நம்ம இன்னொரு கேரியரை எப்படி திருப்பி ஸ்டார்ட் பண்ண இப்படி நிறைய டவுட்ஸ் வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அந்த அதாவது அந்த ஒருத்தர் அமெரிக்கன் கம்பெனி வேர்ல்ட் லெவல்ல இருக்கிறவர் நேம் ஞாபகம் வர மாட்டேங்குது 58 இயர்ஸ்ல தான் அவரு பிசினஸ் ஆரம்பிச்சாரு கேஎஃப்சி நினைக்கிறேன் கேஎஃப்சி கேஎஃப்சி சிக்கன் ஓகே ஓகே 58 இயர்ஸ் வேர்ல்ட்ல தான் அவரு ஆரம்பிச்சாரு ஓகே ஓகே இப்போ எந்த மூலைக்கு போனாலும் கேஎஃப்சி வாங்கி சாப்பிடற மாதிரி ஆச்சு ஆமா ஆமா இருக்கு இல்லாம இல்ல நம்ம தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்க வந்து நம்மளால பண்ண முடியாது அந்த மாதிரி ஃபீலிங்களோட சண்டை போடணும் நம்மளால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி பண்ணு அந்த நம்பிக்கை வந்து சடனா மைண்ட்லயோ இல்ல பாடியிலயோ அட்டாச் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு அந்த உள்ள இருந்து மாற்றுதல் கிடைக்கும் ஆரம்பிக்கிறது அவங்க வேலை இல்ல அது புரியுது ஆரம்பிக்கிறது நீங்க எத்தனை சாய்ஸ் வரப்போகுது ரொம்ப போனா 10 சாய்ஸ் தான் வரும் அதுக்கு மேல வராது அந்த 10 சாய்ஸ் எழுதிட்டு அவங்ககிட்ட பேசணும்னா 10 பேர் 10 மாதிரி சொல்லுவாங்க எல்லாத்தையும் எழுதுங்க எழுதி வச்சுட்டு அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதுல கால வைக்கலாம் அப்படின்னு எனக்்கு
இப்ப நீங்க சொல்றதெல்லாம் இதுதான் மனசு வந்து என்ன என்னால அது ஆகல அப்படிங்கிறது ஒரு அந்த புத்தி டிசைட் பண்ணுது. அப்ப வந்து சித்தம் என்ன சப்ளை பண்ணும்? அந்த படம் பாத்தீங்களா? எப்படி நீங்க பண்றீங்களோ அது கேத்தாப்புல தான் வரும். அதுவும் உங்ககிட்ட தான் இருக்கு, தனியா ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. ஆனா அந்த டெசிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு டேட்டா பத்தல, விவரம் பத்தல அப்படின்னா அது கேட்டுக்கலாம். ஓகே ஓகே, அது முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். ஓகே 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 ஐயா, நான் இந்த முன்னாடி இந்த கிராட்டிடியூடு அப்படிங்கறத கொஞ்சம் ரைட்டிங்ல இருந்துட்டு இருந்தேன். அது ஆக்சுவலா இந்த சீக்ரெட் புக்ஸ் அந்த வீடியோஸ் பார்த்தது, வேற ஒரு சேனல் பார்த்து அந்த கிராட்டிடியூட்லாம் எழுதிட்டு இருந்தேன். இப்போ எழுதுறதில்லை. ஆனால் அது எழுதும் போது எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் எழுதுறதே கிடையாது. அது அது எழுதுறதுனால அது நம்ம நம்ம கான்செப்டை புரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். அதனால எனக்கு அது ஒரு தொந்தரவும் இல்லை. பட் அது எழுதும் போது ஒரு நல்ல ஃபீலிங் இருந்தது. என்னோட சென்சஸ் எல்லாம் கொஞ்சம் அது நல்ல ஃபீல் கிடைச்சது. அது கண்டினியூ பண்ணலாமா இல்லை நம்ம வேண்டாம்? இல்லை ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து இந்த தாட்டு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்ல ஒரு இல்லாத போது அந்த சீக்ரெட் மூவிஸ் எல்லாம் பார்த்து அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ரெட் பார்ட்டான தாட்ஸ் அல்ல நல்ல ஃபீலிங்ஸ் அல்ல அப்புறம் ஃபைவ் எலிமெண்ட்ஸுக்கு நன்றி சொல்றது அந்த மாதிரி நான் எழுதிட்டு இருந்தேன். எனக்கு சித்தம் ஒரு நல்ல உணர்ச்சி வரும், வருமா இல்லையா? வரும். அப்புறம் ரெண்டு வருஷம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு ரிசல்ட்டும் வரல, என்ன வரும்? அதுக்கு ஆப்போசிட்டான நெகட்டிவ் தாட். சோ உங்களை படுகுழியில தள்ளி விடுறோம். பண்ண கிடைக்கல அப்படி. ஆமா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா அந்த மாதிரி வழியில போகும் பொழுது முதல்ல வேணா நல்லா இருக்கலாம், ரிசல்ட் வரலன்னா பாருங்க அகத்துல வந்து பிரச்சனையாவே இருந்துட்டோம். அது அப்ளை பண்ணாலும் கூட அந்த அஃபர்மேஷன்ஸ் அல்லது தாட்ஸ் அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது கூட அகத்துல வந்து ஒரு நெகட்டிவ் இது இருந்துட்டே தான் இருந்துச்சு. பட் ஐயாவுடைய இதை ஃபாலோ பண்ணும்போது அகத்துல கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு, ரொம்ப மைண்ட் வந்து லைட்டடா ஆயிடுச்சு, லைட் லைட்டடா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது கம்பேரிசன் பண்ணி பார்த்தேன், சரி இதுதான் பெட்டரா, இதுதான் பெட்டரா இருக்கு, கேட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்கு. இப்ப என்ன ஆச்சு, நீங்க புறத்துல கொஞ்சம்
வேண்டியது அவசியம் கிடையாது. இல்ல முன்னாடி இந்தியாக போட்ட சேனல் பார்ப்பேன், இப்ப நம்ம சேனல் தவிர வேற ஒரு சேனலும் பாக்குறது கிடையாது, வேற எந்த ப்ரோக்ராமும் பாக்குறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ப்ரோக்ராம் தான் நம்ம ரன்னிங்ல இருந்துட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் புறத்த கான்செப்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஒரு ஸ்டார்டிங்க. சரி சரி ஏஜ் இஸ் நாட் எ கன்ஸ்ட்ரைன்ட். சரி 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 கேஎஃப் சிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே 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 எஸ் வேர்ல்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அவ்வளவுதான் ரொம்ப நல்லது. நீங்க புறத்தை கொஞ்சம் பாகுபலி ஆகுங்க, ஆச்சுங்கன்னா சரியா போயிடும். சரி 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 நன்றி நன்றி நன்றி. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சரி, கேள்விகள் எதுவும் காணோம், டைமும் 1 ஹவருக்கு மேலேயாச்சு. ஸோ ப்ரோக்ராம் வந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கேள்விகள் கேட்ட அனைவருக்கும், டிஸ்கஸ் பண்ண அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்டாப் பண்ணுறேன்.